நீதிமன்றம் எந்த மாநிலத்தில இருந்து வருதுன்னு பார்த்தாவே அதுக்கான ஒரு விடை வந்து நமக்கு தெளிவா தெரியும். நன்றி திரு செந்தில்குமார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் திருமிகு குஷ்பு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமிகு குஷ்பு. வணக்கம். இப்போ ராகுல் காந்தி மீது தீர்ப்பு வந்திருக்கு, அவருடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, முதற்கட்டமா உங்க பார்வை? இது வந்து இப்போ காங்கிரஸ்ல இருந்து செந்தில்குமார் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு, நான் அது கேட்டுட்டே இருந்தேன். இது நல்ல கதையா இருக்கு. அவங்களுக்கு நடந்தா நியாயம், மத்தவங்களுக்கு நடந்தா அது நியாயம் இல்ல ரேஞ்ச்ல. அவங்க ஆட்சி இருக்கும் போது எது நடந்தாலும் அது நியாயப்பட்டு வேண்டிதான். இது வந்து அரசாங்கம் தன் கையில எடுத்துட்டு செயல்படுற ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐ திங்க் கோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிதி இருக்கும் போது அது வந்து தனிப்பட்ட முறையில தான் செயல்படுகிறது. தான் அதுக்கு வந்து எந்த கட்சியினர்களுக்கு அதுல செயல் வந்து சொல்றதுக்கும் இல்ல அதை தலையிடுறதுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சோ இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச தவறுக்காக அவருக்கு கிடைத்து விட்ட ஒரு தண்டனை. அதை தாண்டி இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு, பழி வாங்குறது நோக்கம் இருக்கு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கிட்ட என்னதான் நம்ம வந்து பழி வாங்க முடியும்? பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? எந்த வகையில பழி வாங்கணும், எதுக்காக பழி வாங்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்காக கேக்குறீங்கல்ல? இப்ப அவங்க தான் சொல்றாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணியா திரள்றாங்க, கூட்டம் நடத்துறாங்க, அந்த கட்சியினுடைய முக்கிய அங்கம் முக்கிய தலைவரா இருக்க ராகுல் காந்தியை முடக்க பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய. நாங்க வந்து இன்னொன்னு வந்து இது ரொம்ப கேலியா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஒப்பிட்டு பாக்குறீங்களா? இது வந்து 2019 நீங்க ராகுல் காந்தி ஒப்பிட்டு பாத்தீங்க, என்ன நடந்தது? சிங்கிள் மெஜாரிட்டியா ஒரு என்டிஏ பார்ட்டி சிங்கிள் மெஜாரிட்டியா வந்தது, லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த வேர்ல்டு வந்தது, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்தது. இப்போ இவங்க வந்து ஒரு எதிர்கட்சியிலிருந்து கூட்டணி வந்து சேரும் போது அடுத்த வர வேண்டிய ஒரு கூட்டணி ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வந்து அந்த கூட்டணிக்கு வந்து அடுத்த மீட்டிங் எப்போ இருக்கு அதுக்கு யாருமே வரலையே, அதுக்கு யாருமே வர்றதுக்கு தயாரில்லையே, அது வந்து கேன்சல் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து இவங்க வந்து நடுவில் வந்து ஒரு எதிர்கட்சியிலிருந்து அத்தனை கூட்டணிகள் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக யார் வரக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். யார் வரணுங்கிறது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்னா தெரியும். நான் சொல்லும் போது நீங்க பிரதமருக்கு எதிராக ஒரு முகம் காட்டணும். அந்த பிரதமருக்கு எதிரான முகம் யாரு? ராகுல் காந்தி அவர்களா, மம்தா பானர்ஜியா, சரத் பவாரா, இல்ல லலு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வியா, இல்ல இங்க இருந்து சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்து? நீங்க வந்து யார் எதிர்கட்சி தலைவராக இருக்க போறாருன்னா உங்களுக்கே தெரியல. இந்த ஒரு கூட்டணியோடைய மீட்டிங் முடிச்ச உடனே இவங்க போன உடனே என்ன சொன்னாங்க? இங்கே வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸும் பாஜகவும் சிபிஎம்மும் இவங்க எல்லாரும் கலந்து எனக்கு எதிராக ஒரு செயல்படுகிறார்கள். இதுதான் உங்களுடைய மீட்டிங் முடிச்சிட்டு 2 கழிச்சு மம்தா பானர்ஜி கொடுத்த ஒரு செய்தி தொடர்பாளர் போது அவங்க கொடுத்த ஒரு இது பதில் ஒண்ணு. சோ நீங்க வந்து எந்த கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க எதிர்கட்சி கூட்டணி சொல்லும் போது உங்களுக்கு எந்த ஒற்றுமையும் கிடையாது. அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே தோத்து போனவர். அவருடைய மெயின், அவருடைய அமேட்டி, அது வந்து ஒரு தொகுதியிலிருந்து நீங்க தூக்கி வீசப்பட்டவர். யார் தூக்கி வீசினாங்க? ஒரு தைரியசாலி, ஒரு பெண், ஸ்மிருதி இரானி. என்னால எதிர்கொள்ள முடியும், ராகுல் காந்தி எதிர்த்து என்னால நிக்க முடியும் சொல்லிட்டு அவங்க நின்னுட்டு ஜெயிச்சுட்டு காமிச்சாங்க. ராகுல் காந்தி வயநாடுக்கு தானே போனாரு, 2 லட்சம் ஓட்டு தான் இருக்கு. ஏன் இதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து யூபில நிக்கல, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் இதே கர்நாடகால நிக்கல, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுல நிக்கல, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரால நிக்கல, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான்ல போய் நிக்கல, மத்திய பிரதேஷ்ல நிக்கல, குஜராத்ல போய் நிக்கல? அரசியல் ரீதியா இல்ல, சட்ட ரீதியா வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு பாக்குறீங்க? சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இப்ப காங்கிரஸ்ல இருந்து இந்த தீர்ப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிய வச்சிருக்காங்க. இது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, அதனால்தான் அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அது நியாயமான, அவங்க தலைவருக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அவங்களுடைய மன வருத்தம் இருக்கு, அதை வந்து வெளியப்படுத்துறாங்க. நன்றி திருமிகு குஷ்பு, இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்திய ஜனநாயகம் பேராபத்திலே இருக்கிறது.